ஆட்சியும் அதிகாரமும் வேண்டும் என விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் வெளியிட்ட வீடியோ வைரலானதை தொடர்ந்து அது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியுள்ளார். ஆட்சியையும் அதிகாரத்தையும் பங்கு கேட்கக்கூடிய தகுதி தமிழகத்துல பிசிக்காக மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு திருமாவளவன். அது பாராட்டுறேன். அந்த தைரியம், அந்த தைரியம் எங்க அண்ணனுக்கு வந்ததை நினைச்சு. புதிதா வந்து எங்க அண்ணன் தேர்தல நிக்கல இல்ல தம்பி, கேள்வி கேட்டா அண்ணன் பதில் சொல்லும்போது என் நீங்க மறுபடியும் கேள்வி உங்ககிட்ட கேட்பேன். புதிதா தேர்தல் அணிக்கல இல்ல, எத்தனை தேர்தல் அணிக்கிறாரு ஐயா? மூப்பனார் காலத்துல ஐயா தான் கொண்டு வந்து தேர்தல் அரசியல் கொண்டு வந்தார். அவர் கட்சி தேர்தல் அரசியல்ல இல்ல, அது போராளி இயக்கமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் எத்தனை தேர்தல சந்திச்சிருக்கிறாரு? 21 தேர்தல இதே முழக்கத்தை முன் வச்சு எங்க அண்ணன் வந்து திமுகவோட கூட்டணிக்கு போயிருக்கலாம்ல. அப்ப ஏன் போகல? சரி, இப்பவாவது அந்த நிலைப்பாட்டில் எங்கள் அண்ணன் உறுதியாக இருக்கணும்னு நான் எங்கள் அண்ணனை வாழ்த்துறேன். மேலும் மதுஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லிட்டு, மது ஒழிக்கப்படணுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. ஆனால் இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கருத்தை ரொம்ப நாளாக வச்சு போராடிக்கிட்டு இருக்கிறது எங்கள் ஐயா தான். ஐயா நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, எங்கள் ஐயா தான். இப்போ எங்கள் அண்ணன் வந்து ஜனநாயக ஆற்றல்கள் இந்த மதுவுக்கு எதிரான எல்லாரும் ஒன்று சேருவோங்கிறாரு. அப்ப ஏன் எங்க ஐயாவை அழைக்கல, பாமகவை அழைக்கல, பிஜேபி அழைக்கல? அது அது மதவாதம்ங்கிறோம். திமுக மதுவாதம் தானே, மதுவாதம் தானே. மதவாதத்துக்கு இணையான கொடுமை வந்து மதுவாதமும். அவன் சத்தம் போட்டு அடிச்சு கொள்வான், இவன் சத்தம் இல்லாம குடிக்க வச்சு கொள்வான், ரெண்டு பேரும் கொள்வான். அப்ப அது அதில் ஜனநாயக ஆற்றலையெல்லாம் ஒன்றிணைத்து எங்கள் அண்ணன் மதுவுக்கு எதிராக போராட வந்திருக்கிறதுல நான் பெருமைப்படுறேன், வாழ்த்துறேன். இந்த நிலைப்பாட்டில் எங்கள் அண்ணன் திருப்பி சமரசம் ஆகக்கூடாது. இன்னொரு முறை அவர் அணி சேரும்போது எவன் மதுக்கடையை மூடுறாரோ அந்த உறுதியை தர்றாங்களோ அவங்களோட தான் நாங்கள் அணி சேருவோங்கிற உறுதியை எங்கள் அண்ணன் எடுக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். பதிவு பண்ணுறாரு, கொஞ்ச நேரத்தில் அதை அழிச்சிடறாரு, மீண்டும் பதிவு பண்ணுறாரு, அழிக்கிறாரு. இது அதுதான், ஏன் அந்த பதிவு அழிக்கணும், ஏன் திரும்ப பதிவு பண்ணணும் அதே காட்சி? அது தெரியல, அது அது தெரியல. ஆனால் அந்த கருத்து ஏற்புடையது தானே, அதை நான் ஏற்கிறேன், அதை எங்கள் அண்ணனை அதில் ஆதரிக்கிறேன். அதிகாரத்தில் பங்கு யாருக்கு செய்தி சொல்றாரு? 26 தேர்தலில் அணியை கட்ட முயற்சிக்கிறவர்களுக்கு சொல்றார். அது திமுகவும் உள்ளடக்கித்தான் சொல்றாரு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.